ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க இல்லைனா என்ன விஷயம்னு தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போமே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அந்த பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதனால் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இது வந்து உண்மையான நியூஸ் தான், பொய் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு பண்ணாங்க சத்தியமாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட நல்லா விளையாடுற ஒரு சர்வர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சர்வர் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் தேதி தான் ஓப்பனிங் நினைக்கிறேன். அந்த பங்களாதேஷ் சர்வர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படி நல்ல சந்தோஷமாக, சரி நம்ம ஒரு தனி சர்வர் வந்துட்டோம், தனி ஹெல்ப் கிடச்சிரும், நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சந்தோஷத்தெலாம் மன்ன எழுதி போடுற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரெண்டையும் பார்த்திங்கன்னா பேன் பண்ணி விட்டாங்கங்க. எதுக்கு ப்ரோ பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனல் இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா படிப்புக்கு வந்து இதனால் சேதம் வந்துடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து கேட்கேன், ஆன்லைன் கிளாஸ் நடத்துவீங்க இந்த லாக்டவுனில் எவ்வளோ நாட்டு படிக்கலாம், இல்லை ஒரு 100க்கு ஒரு 5% வேணால் படிப்பாங்க, மீதி எல்லோரும் இந்த மாதிரி கேம் கான்சென்ட்ரேட்டு இல்லைனா இந்த ஜாலியாக சுற்றுறது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன நம்ம எஜுகேஷனாக கெடுத்துட்டோம், இல்லை நம்ம மட்டும் தான் எஜுகேஷனை கெடுக்குமா அப்படின்னு கேட்கேன். ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எஜுகேஷனை கெடுக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எழும்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போமே ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு கேமாக நினச்சி சும்மா ஜாலியாக எப்போ பார்த்தாலும் விளையாண்டுருக்குது, அது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பேஷனாக ஒரு ஜாபாக அப்படி கொண்டு போய் இஸ்போர்ட்ஸில் எவ்வளோ டோர்னமெண்ட் நடக்கும், எவ்வளோ டோர்னமெண்ட்டில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ காசு வந்து சம்பாதிக்காங்க, அதெல்லாம் இவங்களுக்கு அதுனது கண்ணுக்கு தெரில. எவ்வளோ விஷயத்தையோ பேன் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் இதை வந்து பேன் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரில. ரொம்பவே பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கெலாம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி ப்ரோ, பங்களாதேஷ் பிளேயரு பங்களாதேஷ் சர்வர் தானே தூக்குதாங்க, நம்ம சர்வரில் வந்து விளையாடலாம்ல அப்படி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரே பங்களாதேஷில் கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. பங்களாதேஷ் கண்ட்ரியில் இனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருங்கிறது இருக்க போகிறதில்ல. என்ன பண்ண போகிறாங்க சத்தியமாக தெரில. உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸை மிஸ் பண்ணி தான் ஆகணும். திருப்பியும் தப்பா அதனது பப்ஜி திருப்பி நம்ம இந்தியாவில் வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அதனது பங்களாதேஷ் பிளேயர்ஸு நம்மளுக்கு வந்து ரிட்டன் பேக் ஆகினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா பேன் பண்ணுதாங்க, ஏதாட்டு அஃபீஷியல்ஸ் ஏதாட்டு பேசி இல்லை ஃப்ரீ ஃபயர் ஏதாட்டு பேசி கன்ஃபார்மாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால் நம்மளுக்கு எதுவும் ஆபத்து வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஏன் ஆபத்து வராது, கன்ஃபார்மாக ஆபத்து வரும். நம்மளுக்கு பப்ஜி வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி, அது போனதுக்கே பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. நம்மளாம் அதை விட லைட்டாக முன்னாடி வந்து அப்படி இருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம் அந்த கம்பெனியோட. ஆனால் நம்ம கேம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை, 30% பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் கேம் விளையாண்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா யோசிக்க தான் செய்வாங்க, நம்ம பையன் எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்குன்னு கேம் விளையாடுறது தப்புன்னு பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை, ஓகேங்களா? நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எனது வேர்ல்டு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய துட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டுறவங்களுக்கும் துட்டு உண்டு. அது இல்லாமல் பூயா அது இது அடுத்து வின்னர்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா துட்டு உண்டு. அதனால் கேம் விளையாடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். கேம் விளையாடுறது நல்லது தான். இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்க முடியாது. டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே வளர்ந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் முன்னாடி வந்துகிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டடீஸையும் ஓரளவுக்கு கவனிச்சிக்கிட்டு உங்கள் கேமையும் ஓரளவுக்கு கவனிச்சிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எந்த வீட்லையும் இது பண்ண மாட்டாங்க, எந்த கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா பேன் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணுறது ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை மறந்து தான் ஆகணும். அவங்க பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹோப் வச்சுருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி வந்துருவாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டாப்பிக்கில் வந்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடுக்கான அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எல்லோரும் பார்த்துருங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூட் அவுட் ஆகி கோச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்தால் தான் அந்த லைவ் வாட்சிங்கை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டதுனால நம்ம இந்தியன் டீம்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்தா தான்
நம்மளால் அந்த 450,000 லைவ் வாட்சிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா அட்ட டயத்தில் 450,000 வாட்சிங் வரணும். அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா லைவ் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ பாருங்கள். அதே லைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்சவர்ஸ் கூடும்போது அதாவது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும் எவ்வளோ பேர் பார்க்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 390 இல்லை 390 மேலே ஒரு 400K கிட்டலாம் வந்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உள்ளே போய் வந்து பார்த்துருங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைவ் வாட்சிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருங்க. அப்படினால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிக்க முடியும். எப்படியும் பார்த்திங்கன்னா அந்த க்ளூவாலு அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு எப்படி தருவாங்க, என்ன ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே தனியாக வந்து அப்லோட் பண்ணுதேன். ரெடீம் கோட் இருந்தால் உடனே அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது எந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து தருவாங்க, அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நைட் வீடியோல சந்திக்கலாம். இன்னொரு நாளில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.